வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் விளக்கு கடை சென்னை இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய புது விக்கிரகங்கள் பார்க்க போறோம் இப்ப காட்டுறது மட்டும் இல்ல இதுலயே நிறைய வெரைட்டி நிறைய சைஸஸ் வந்து விளக்கு கடையில இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் ஒரு ஒரு சில ஸ்பெஷல் ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இன்னைக்கு பதிவுல முதல்ல நாம பார்க்க போறது கண்டிஷ்டி கணபதி சிங்கத்தோட இருப்பாரு அதோட இல்லாமல் எட்டு கைகளோடையும் இருப்பார் ஆயுதங்கள் எல்லாம் தாங்கி வீட்டு வாசலில் விநாயகர் வைக்கணும் அப்படின்றது எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது ஒரு சில பேர் திஷ்டி எங்களுக்கு நிறையா இருக்குது அதனால் திஷ்டி கணபதியே கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க அந்த கணபதியில இப்போ பெரிய சைஸ் வந்திருக்கு ஆக்சுவலி இதை விட ஒம்பது இன்ச்சு உயரத்தில் ஒரு தே திருஷ்டி கணபதி சேம் மாடல் அப்படியே இருக்குது அப்படின்னா கூட இந்த இது வந்து பன்னெண்டு இன்ச்சு உயரம் அழகாக நம்ம ஃபோட்டோவுக்கு பதிலாக இது அப்படியே என்ட்ரன்ஸில் வைக்கலாம் ரொம்பவே அழகான விக்கிரகம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாரியம்மன் விக்கிரகம் கருமாரியம்மன் மாரியம்மனுக்கும் கருமாரியம்மனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மாரியம்மன் வந்து நாக கொடை இருப்பாங்க கருமாரியம்மனுக்கு கொடைய நாகம் வந்து கொடை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த விக்கிரகத்தில் இப்ப வந்து நம்மளுக்கு ஆறு இன்ச்சு உயரத்துல வந்திருக்கு பாண்டுரங்கன் ருக்மாயி வந்து ரொம்பவே நிறைய பேர் இப்போ நம்ம ஊர்லயுமே கேட்டு வாங்குறாங்க நிறைய சைசஸ் இருக்கு அப்படின்னா கூட இந்த சைஸ் இப்ப ஆறு இன்ச்சு உயரத்துல வந்திருக்கக்கூடிய பாண்டுரங்கன் ருக்மன் சீனிவாச பெருமாள் அழகா ஒரு அஞ்சு இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகா பெருமாள் அங்க இருக்கிற மாதிரியே எல்லாம் வச்சு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கக்கூடிய பெருமாள் நிறைய பேரு ஸ்ரீதேவி பூதேவியோட தான் வேணும்னே கேட்டு வர்றாங்க இதுல நாலு இன்ச்சு உயரம் இருக்கு ஆறு இன்ச்சு உயரம் இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒம்பது இன்ச்சு உயரம் நேச்சுரலாக செய்யப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் அதே பெருமாள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏழு இன்ச்சு உயரம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஒன்போது இன்ச்சு உயரம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஏழு இன்ச்சு உயரத்துல ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் இதே மாதிரி முருகர் வள்ளி தெய்வானையோடையும் இதே சைஸ்ல இருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம பக்கத்துல பாக்குறோம் இல்லையா சேம் சைஸ் ஏழு இன்ச்சில் அழகா முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய விக்கிரகம் காளி பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு உயரத்தில் ரொம்ப ஆக்ரோஷமா கோபமாக இருக்கக்கூடிய காளி கீழே வந்து சிவபெருமான் படுத்திருப்பாரு அவர் மேலே வந்து அவர் நெஞ்சில காலை வச்சு நிற்பாங்க இந்த ஆக்ரோஷத்தை தணிக்கிறதுக்காக தான் சிவபெருமான் இப்படி படுத்தாரு அப்படின்றது வந்து ஒரு வரலாறு அவங்க கோபமாக உக்கரமா இருக்கும்போது என்ன பண்றது என்ன பண்ணாலும் அவங்க சாந்தமாகலை அப்படின்னோடனே சிவபெருமானே வந்து வழியில படுத்துட்டாராம் அவர் மேல கால் வச்சோன்னா ஐயோ நான் எம் பெருமானையே மிதிச்சுட்டேனே அப்படின்னு தான் தான் அவங்க வந்து தன்னிலை உணர்ந்து சாந்தமா மாறினாங்க அப்படிங்கற தான் வரலாறு ஸோ அப்படிப்பட்ட தான் நாம இப்போ பாத்துட்டு இருக்கிறோம் இந்த காளி பொதுவா வந்து மலேசியா சிங்கப்பூர் இவங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே விரும்பி கும்பிடக்கூடிய காளி அப்படின்னே சொல்லலாம் இந்த உருவத்தை அவ்வளோ அழகா டாலர்ல கூட செஞ்சு எங்ககிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க டாலர்லயுமே இந்த உருவம் இருக்கு அப்படின்னா கூட இப்ப விக்கிரகமா அழகா பத்து இன்ச்சு உயரத்திலையும் பன்னெண்டு இன்ச்சு உயரத்துலையும் வந்திருக்கு கருமாரியம்மன் பத்து இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய அம்பாள் நிறைய பேர் வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு மாரியம்மன் விக்கிரகம் கேட்டு வந்து வாங்குறாங்க அதுவும் அம்பாள் வந்து எனக்கு அலங்காரம் பண்ற மாதிரி நல்லா கொடுங்கன்றாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் கூழ் ஊற்றும் போது இதுக்கு எல்லாத்துக்குமே அம்பால் வச்சு நாங்க கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பத்து இன்ச்சு உயரம்ன்றது ரொம்ப அழகா இருக்கும் சிவ குடும்பத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ரொம்ப அழகா சிவ குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு அடி உயரத்துல அழகா பீடம் மேலே சுவாமி அம்பாள் மடியில விநாயகர் பக்கத்துல முருகர் நிக்கிறாரு முன்னாடியே வந்து ஒரு சிவலிங்கம் நந்தி ரொம்ப அழகா செய்யப்பட்ட விக்கிரகம் திருவாட்சியோட இருக்கிறது அது அழகா பீடத்துல வச்சிட்டதுதான் இந்த விக்கிரகத்தோட சிறப்பாவே இருக்கு முருகர் தனியா நின்று பக்கத்துல நிக்கிறாரு தனியா பக்கத்துல நிக்கிறாரு ரொம்ப தத்ரூபமா வந்திருக்கக்கூடிய விக்கிரகம் சங்கு சக்கரம் நாமம் அதுக்கு நடுவுல வந்து பெருமாள் நிக்கிற மாதிரி விக்கிரகம் சின்ன சைஸ்ல நம்ம கிட்ட வந்திருந்தது அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி விக்கிரகம் நிறைய பேர் கிஃப்டுக்காகவும் சரி அவங்க வீட்டுல வழிபாடுக்காகவும் சரி வாங்குறாங்க அந்த வகையில இப்ப பதினாலு இன்ச்சு உயரத்துல வந்திருக்கக்கூடிய பெருமாள் பின்னாடி நாமம் நல்லா பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரியும் சங்கு சக்கரத்துக்கு நடுவுல பெருமாள் வந்து அழகா பட்டு புடவை அலங்காரம்னு சொல்லுவாங்க திருப்பதியில இந்த அலங்காரம் வந்து ஒரு ஒரு விசேஷமான அலங்காரம் புடவையவே சுவாமிக்கு வந்து ரொம்ப அழகா வஸ்திரமா சாத்தியிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட அலங்காரத்தோட பெருமாள் வந்து நிக்கிற மாதிரியான கோலம் உயரம் வந்து பதினாலு இன்ச்சு நாம் இன்றைக்கி பார்த்த இந்த விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஈஸியாக சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அந்த டைமில் வரக்கூடிய என்கொயரி எல்லாத்துக்குமே உடனேக்கு உடனே ஆன்சரும் உங்களுக்கு பண்ணுவோம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்